வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 2021. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பணிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணியின் பெயர், அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி போன்ற அனைத்து விவரங்களையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். தினந்தோறும் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 2021. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கட்சி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2021. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழிகளில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா விண்ணப்பப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஊரில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும். அதை நம்ம வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த ஊரில் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊருடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஊரில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதற்கான அறிவிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 23, 2021. ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை சார்பில் விற்பனை முகவர்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனை முகவருக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கோட்டத்தில் கோவில்பட்டி பொது மக்களுக்கான சேவையை மேம்படுத்த அஞ்சல் துறையின் சார்பாக பார்த்தீங்கன்னா பதிவு தபால், விரைவு தபால், மணி ஆர்டர் அனுப்புதல், தபால் தலை விற்பனை போன்ற சேவைகளை செய்வதற்காக பார்த்தீங்கன்னா முகவர்களை கோவில்பட்டி அஞ்சல் கோட்டத்திற்கு உட்பட்ட ஊர்களில் இருந்து ஏதேனும் ஒரு நபர் 2021 to 2022 விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்களை உள்ளவங்க விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, எட்டயபுரம், கடம்பூர், லட்சுமிபுரம், புதூர், விளாத்திக்குளம், சங்கரன் கோவில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கழுகுமலை, புளியங்குடி, சிவகிரி, வாசுதேவ நல்லூர், தென்காசி, ஆலங்குளம், ஆயக்குடி, குற்றாலம், கடையநல்லூர், கீழ்ப்பாவூர், கிருஷ்ணாபுரம், பண்புலி, மேலகரம், பாவூர் சத்திரம், சம்பவார், வடகரை, செங்கோட்டை, தென்காசி, சுந்தரபாண்டியாபுரம், சுரண்டை, வடகரை, வீரகேரளம்புதூர். ஸோ ஆகிய பகுதிகளில் உள்ளவங்க மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ பிற பொருளை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. பிற மாவட்ட சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த முகவர் பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா அடிப்படை தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்குமே நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா பணிகள் அனைத்தும் கம்ப்யூட்டரில் வந்து செய்வதற்கு வசதியாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட்ரு, அதுக்கடுத்த பார்கோடு ஸ்கேனர் வசதிகளை வந்து சொந்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வைப்பு தொகையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹5000 வந்து செலுத்துகிற மாரி இருக்கும். ஓய்வூதியருக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் செய்யும் முகவர் மேலே கூறப்பட்ட ஊர்களில் ஏதேனும் ஒன்றில் முகவரின் அலுவலகம் ஆரம்பிக்கும் இடம் தபால் அலுவலகங்கள் இருக்கும் இடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தபால் அலுவலகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முகவர்கள் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தான் பார்த்தீங்கன்னா முகவர் பணியை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவர்கள் புக் செய்த பதிவு தபால், விரைவு தபால் மணியாளர்களை அன்றைய தினத்திலேயே பார்த்தீங்கன்னா முகவரை இணைக்கப்பட்ட தபால் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்டை மீறும் முகவருக்கான அனுமதி எந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை விதிகளுக்கு உட்பட்டு நீக்கப்படலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பங்களை வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/6/2021. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதுநிலை அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர், கோவில்பட்டி அஞ்சலக கோட்டம், கோவில்பட்டி 6285501 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வழிகளில் அனுப்பும் தபால்கள் பார்த்தீங்கன்னா பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதிக்கு பின் வரும் விண்ணப்பங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் முகவராகவும் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நிரந்தர பணி கிடையாது கேட்டிங்களா, இது பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முகவர்கள் செய்த வேலைக்கு தக்கவாறு கமிஷன் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிஷனில் பார்த்தீங்கன்னா வருமான வரி 5% பார்த்தீங்கன்னா பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அலுவலகம் அமைப்பதே முகருடைய சொந்த பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் நான் மருத்துவர் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சந்திப்போம். நன்றி.